الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين ربي سرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சங்கிக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹு சுபஹான் தாலா மதீனா அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட இருந்த விசாலமான தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒய் யூசிரூ நான் அல்லா அன்புசிஹும் ஓலவுக்கான ஹசாசா அப்படிங்கிறான் அல்ல மதீனாவுடைய அன்சாரி சகாபாக்கள் தங்களுடைய கஷ்டத்தை விட பிறருடைய கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தேவையை விட பிறருடைய தேவைக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் சொல்ற அதாவது தர்மத்தில் வந்து பெரியவங்க மூணு வகை சொல்லுவாங்க ஒன்று தானம் தயாளம் தியாகம் மொத்த எத்தனை வகை சொல்லுவாங்க தானம் தயாளம் தியாகம் தனக்கு தேவை இரு நிறைய இருக்குது மேல் இருக்குது நமக்கு விட எஸ்டாக இருக்கிறத கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தானம் தர்மம் தானம்னு சொல்லலாம் நமக்கு தேவை இருக்க அந்த பணம் நாம் எடுத்து கொடுத்தா நமக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆயிரும் இந்த நிலையில் தன்னுடைய தேவையை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க கேட்டுட்டாங்க கேட்டுவிட்டாங்கிறதுக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இது கஷ்டப்பட்டவங்க கொடுக்குற தர்மம் முதல்ல சொன்னது வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்குற தர்மம் அதுக்கு பேர் தானம் நட நடுத்தரமான வர்க்கத்தினர்கள் சூழலாக சொன்னாங்க அஃதலு சதக்கா சதக்காவில் சிறப்பான சதக்கா சாதா சதக்கான்னு ரெண்டு வகையாக பிரித்தாங்கிற சூழ்நா சதக்காவிலேயே சிறப்பான அமல் இருக்கலங்க அஃபுதல்லுல்ல அமால் அமல் சிறந்தது அப்படின்னு ரசுல்லா சில சொற்பழிவுல பார்க்கலாம் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்ன தெரியுமா ரசுல்லா சொன்னான் ஜுது முக்கில்லி ஒரு ஏழை கொடுக்கும் தர்மம்னு சொன்னான் ஒரு கஷ்டப்பட்டவன் கொடுக்குற தர்மம் அவன் எதாவது எடுத்து கொடுத்தா அவனுக்கு அனைக்கு இல்லாமல் போயிடும்ல அதுக்கு தான் தன்னுடைய தேவை இருக்கவே மற்றவங்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தயாளம் அதுக்கு பேர் தயாளம் தன்னையே கொடுத்தா அதுக்கு பேர் தியாகம் தன்னையே கொடுத்தா எல்லா உடத்துல சொல்கிறான் இன்னல்லா ஹஸ்தரா மினல் மோமினின் அன்பு சகும் ஜன்னா அல்லாஹுத்தாலா இன்னல்லா ஹஸ்தரா அல்லாஹுத்தாலா ஒரு வியாபாரம் பண்ணான் அல்லா சொல்கிறான் யார்ட மூமின்களுடைய உயிரையும் உடமையும் வாங்கினான் வாங்கி சொர்க்கத்தை கொடுத்தான் மோமீன்களுடைய உயிரையும் அவங்களுடைய உடமையும் வாங்கி எதை கொடுத்தான் சொர்க்கத்துக்கு பாரமாக அப்போ தன்னையே கொடுக்கறது இருக்கிற அதுதான் தியாகங்கிறது சுல்லா சொன்னாங்க உலகத்தில் வலிமார்களுடைய பிறவி குணத்தை பற்றி சுல்லா சொன்னாங்க உலகத்தில் உள்ள எல்லா அவுளியாக்களும் பிறவிலேயே கொடைவள்ளல்கள்னு சொன்னாங்க சொல்ல என்ன சொன்னாங்க ஒரு கஞ்சர் வழியாக இருப்பார்னா வழியாக இருக்க மாட்டான் ஒரு மூமின் வ என்ன செய்யலாம் கஞ்சனாக இருக்கலாம் சுல்லாட்ட கேட்கப்படுச்சு ஒரு மூமின் கோலையாக இருப்பான்னா யாரை சொல்லாம் ஏன் இருக்கலாம் எல்லா மூமின் வீரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கோலையாக இருக்கிறவங்க கூட மூமினாக இருக்கலாம் ஈமனுக்கு ஆப்போசிட்டான ஒன்று தன்மை இல்லாது ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாம் விரும்பும் இருக்கலாம் எல்லா மூமினும் கொடைவள்ளலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ஒரு மோமின்னு கஞ்சனா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு வலியுல்லா கஞ்சனா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ரசூல் மா ஜபல் அல்லாஹ் வலி என் இல்ல அல சஹாய் எல்லாம் பிறவிலேயே கொடை கொடுக்கும் தன்மை பெற்றவர்கள் அல்ல சொல் யார் சொன்னா சல்லா லிஸ் சொன்னா ரசூலுல்லாவினுடைய பிறவிய குணமே அதான் ரசூல்லா அவர் அதிசல சொன்னாங்க ஆனால் அஹ் புகாரிலே வருது ஆனால் அஹ் ரமலான் அப்படின்னே வருது மக்களில் நம்பர் ஒன் கொடை வள்ளலும் உபகாரியும் நான் தான் குறி குறிப்பாக ரம்பலான் மாதத்து என்ன அடிக்க முடியாது என்னுடைய தருமத்தில் அப்படிங்கிறாங்க சொல்ல அதுவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கிற ரம்பலான்ல நான் தான் நம்பர் ஒன் இதில் வேற சலல்லா அலிஸ்லாம் வந்து ஒரு பெரிய பா பெரிய சுல் சல்லா அலி இஸ்லாம் ஏழை இல்லை இந்த சுல் சல்லா அலி வந்து எளிமையாக வாழ்ந்தோம் நான் ஒரு நிபா கூட ஏழையாக வாழ்ந்தா அது தப்பான வாசல் அப்படி சொல்லக்கூடாது ஏழைன்னா அது ஒரு மட்டரமானது ரசூலுல்லா பணக்காராக கூடிய தன்மை இருந்து எளிமையாக வாழ்ந்தாரு ஏழையாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஏழைன்னா ஒரு ஒரு ரொம்ப ரேஞ்சு கீழே உள்ள ஆளுக்கு தான் ஏழை அப்படிங்கிற மாதிரி சக்காத்து வாங்குற ஆளுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள் சல்லா லிஸ் எளிமை அல்ல நான் சொன்னால் இந்த உகது மளவும் எனக்கு தங்கமாக ஆகிவிடும் சொன்னாங்க ரசூல்ல நான் துண்டு துண்டாக வெட்டி தங்கமாக எடுத்துருவேன் இந்த உகது மலை நான் நினைத்தால் எதா இருக்கும் தங்கமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள ஒரு சர்க்கார் வந்து ஏழையாக இருப்பாங்களா நான் அதை விரும்பலை நான் எளிமையை விரும்புகிறேன் அதுதான் அர்த்தம் அப்படி இருந்து நம்பர் ஒன் வசதி ரமலானில் நான் தான் நம்பர் ஒன் உபகாரி சுல்லா சொன்னேன் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் எங்க கூட ஆரம்பிச்ச முடியாது ரமன்லால்லேயும் சரி ரமன்லால் தானே எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் தர்மம் கொடுப்பாங்க ஆனால் என்ன அடிக்க முடியாது என் தர்ம தான் நம்பர் ரீட் நன்மை நன்மைகளுடைய ரீடிங்கில் என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் நான் தான் நம்பர் ஒன் இப்போ ரமல்நாட்டில் தொழு நடக்கிறோம்ல நம்மளாம் நம்பர் ஒன்லேயே இருப்போம் எத்தனாவது கோடிக்கு பின்னால் கிடப்போம் அது இருக்கிறவங்க இல்லையுன்னு தெரியல நம்பர் ஒன்னில் வணங்குறவங்களாம் இருக்க தானே செய்வாங்க சில நபிமார்கள் அவங்க காலத்தில் நம்பர் ஒன் சாலையாக இருந்தாங்க அதில் யூனிஸ் அலி இஸ்லாம் சில நபிமார்கள் அந்த காலத்திலையும் அவங்க தான் அதிகமாக வணக்கம் அவங்கள்ட்ட அல்லாட்ட போயிட்டுருக்குமா அதிகமாக அதே மாதிரி ரசூல் சொல்லாலிஸில் மத்திய நம்ம ரசூல்லா சொல்றான் நான் தான் உலகத்தில் அதிகமான கொடை உள்ளார் குறிப்பாக ரமலான் மாதத்தில் என்னை மிஞ்ச முடியாது அப்போ இதில் தான் நம்ம மிஞ்சோம் நம்பர் ஒன் இதில் ஆகணும் தர்மத்தில் நம்பர் ஒன்னால் ஆகணும் ஏன்னா நம்பர் ஒன் ரசூல் செல்லிஸில் இருக்காங்க அதில் நம்ம பத்தாயிரம் எத்தனை பத்தாயிரம் ரேஞ்சில் போயிடுவோம் நமக்கு யாராவது முன்ன நீங்க முன்னால் ஆகுங்க நான் கடைசியில் உட்காந்துக்கிறேன் ஹௌது ஒரு கற்று ஆள்வந்தான் நான் தான் முதலியே பொதுவாக வழிமாறுகளுக்கு பிறவு குணமே என்னது தர்மம் கொடுக்கும் ஹௌதநாயகத்தில் ஒரு ஆளுந்தான் வந்து சொன்னாங்க பெரியவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ சூஃபியசத்துடைய சூஃபியசத்தினுடைய நினைவுனாலே அதனால் இன்றைக்கி வழிமாறுகளை பற்றி நம்ம பேசணும் வழிமாறுகளுடைய பிறவு குணம் என்ன வழிமாறுங்கிறவங்க பிறவிலேயே குடையொல்லு ஹௌத்நாயகத்துல ஒரு ஆள் வந்து கேட்டாங்க எனக்கு பெரியவங்களே எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி அப்போ அவங்க சொன்னாங்க இந்த இடத்த போய் தோண்டிப்பார் உனக்கு ஒரு புதைகள் கிடைக்கும் நான் என்ன சொன்னாங்க இந்த இடத்த போய் தோ தோண்டிப்பார் உனக்கு ஒரு புதைகள் கிடைக்கும் அதை தோண்டி பார்த்தாரு ஒரு ஒரு பெரிய கல கலசம் இருந்துச்சு களையம் ஒன்று இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே தங்க காசுகள் இருந்துச்சு அதை கொண்டுட்டு வந்தார் இவங்க பள்ளியாசில் இருந்தான் கிடச்சிதான் ஆமாம் கிடச்சிது அல்லாவுக்கா எதா எடுத்து வச்சுட்டு போனா ஓசில்தானே கிடச்சிருக்கு ஒரு காசு கிடைக்கல ஒரு களையமே கிடச்சிருக்கு அல்லாவுக்கா அடித்து அள்ளி வைப்பானு அந்தால் ஒரு காசை எடுத்து வச்சார் ஓசில கிடச்சிருக்கு அள்ளி ஓசுனாயம் அள்ளி கொடுத்துருக்குறாங்க அந்தால் அல்லாவுக்கா என்ன செய்கிறான் நுள்ளி கொடுக்குற நாத மஞ்சள் அவுளியாக்கள் என்ன செய்வாங்க வாரி வழங்கும் வள்ளல் பிறகு பிறகுணும் அதனால் ஒரு ஒரு ஆள் தேவை ஒரு தங்க காசையே ஒரு களையத்தையே கொடுத்துட்டாங்க ஹோசனாயம் ஒரு இடத்துல புதைகளை காட்டி எங்கெங்கெல்லாம் புதைகள் உலகத்தில் புதைகள் இருக்குங்க ஆனால் நமக்கு அல்லாத குருடாக்கிட்டான் குருடாக்கிட்டாங்க நம்ம வழி இருந்தால் தெரியும் ஆனால் தெரிஞ்சிட்டேன் அதில் விரும்ப வர வரமாட்டாங்க இப்போ நமக்கு வழி விழாவாக தெரியாது தெரிஞ்சுட்டால் நம்ம வந்து வழி நம்ம உடனே அதை தோண்டி நம்மளே கல்யாணம் பண்ணணும் எந்தெந்த இடத்துல கல் கல் இருக்குது எங்கே பெட்ரோல் இருக்குது அதெல்லாம் வழிமாறுகளுக்கு தெரியும் அந்த ரங்க எங்கெங்கா பூமி கஜானாக்கள் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு துணியாவில் உள்ளவனுக்கும் அல்ல ஆவியவனுக்கும் அது தெரியப்பட்டவன் துணியாவே வேண்டாம்னு போகிறவங்க அவங்களுக்கும் அல்லாத காட்டி கொடுத்துருவான் அதெல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது பண்ண மாட்டாங்க ஊர் காசு எடுத்து வைச்சேன் போதுமா எல்லா உட்காந்து நீ கொடுத்தது போதுமானு கேட்டாங்க போதும் அப்படின்னு சரி போ அந்தாலும் ஒரு காடு வழியாக வந்துட்டார் போகிற வழியில் எவனா திருடன் ஆட்டையை போட்டுடக்கூடாதுன்னு பயந்து நைட்டு எங்கேயாவது ஒரு எங்கேயாவது தங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு என்ன மடியில் கண இருந்தால் தான் மனசில் பயம் இருக்கும் நிறைய பணத்தை கொண்டு போய் என்ன பயமாக இருக்கு நமக்கு அதனால் இங்கேருந்து பணத்தை தான் நாங்கள் போய் இறங்குறோம் அதனால் ஒரு வீட்டில் போய் ஒரு 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 எண்ணெய் வாங்கி ஒரு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி ஒரு துணியில் எண்ணெய் நினச்சி அந்த பாத்திரத்தை அப்படி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் என்ன கசிஞ்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் வச்சுக்கங்க காலைல வாங்கிக்கிறேன் நைட்டு தங்கிட்டு காலைல போகிறேன்னு சரின்னு தங்க இடம் கொடுத்துட்டாங்க என்ன சொல்லி கொடுத்தாரு அந்த பார்சலை என்ன பார்சல்னு சொல்லி கொடுத்தாரு ஏன்னா அந்த வீட்டுக்கார ரெண்டு காசு எடுத்து போட்டக்கூடாதுன்னு நைட்டு அவங்களுக்கு யதார்த்தமாக அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டு காரிக்கு ஒரு வை வயிற்று வலி ஏற்பட்டு வயிற்று வலின்னா அவசரத்துக்கு நம்ம டாக்டருக்கெல்லாம் போதில்லாம எமர்ஜென்சி என்னன்னா திடீர்னு இந்த மாதந்திர பெண்களுக்கு அந்த வய வைத்த வழிங்கிற அந்த நெருக்கத்தில் வரும்போது நம்ம எப்பவுமே நல்லெண்ணா கையில் இருக்கணும் அது நமக்கு ஒரு ஆத்தரை அவசரத்துக்கு உதவும் நல்லெண்ணெய் இருக்க பாருங்க எல்லாமே சொல்லுவாங்களே நம்ம வெண்ணையை வச்சுட்டு எண்ணெய் வெண்ணெய் கையில வச்சு நெய் காஞ்ச கலத இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் லேசாக தண்ணியை கலந்து நீங்கள் அடி வயிற்றில் கொளுக்க நம்ம தேய்ச்சிட்டாலும் நல்லது மற்றவங்களுக்கு தேய்ச்சிட்டாலும் அந்த அவசரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடும் அந்த இது சூடு உடனே இறங்கிடும் அது ஆ அவசரத்துக்கு நம்ம ஆத்திர அவசரத்துக்குள்ளே இல்லைனா நம்ம திடீர்னு நீங்கே போனால் ஊர் சாதாரண விஷயந்தான் ஒரு ஒரு நல்ல நல்லெண்ணில் முடியாததான் அவன் உடனே கொண்டு போய் வரப்பா ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கேன்டு அதுக்கு ஒன்றுமே இருக்காது அது அவசரத்துக்கு நல்லெண்ணா சரி என்ன இல்லையே பார்த்த அந்த ஆள் நான் என்ன நிறம் தோண்டி பார்த்தா உள்ள போதே இருக்கு மனுஷன் எவ்வளோ பெரிய நம்பி ஒரு நம்ம வீட்டில் படுக்கப்பட்டோம் இதால் நம்மளை நம்பாமல் நம்மகிட்ட தங்க காசு தந்துட்டு இது என்ன க பாட்டல்னு சொல்லிட்டானே அவன் இவனோட கல்லணாக இருப்பான் உடனே பாட்டில் வச்சுட்டு தங்கத்தை எடுத்துவிட்டான் அவன் நல்லெண்ணெய் பாட்டல் தானே சொன்னான் என்ன பாட்டல் தானே சொன்னான் தங்க காசை எடுத்துகிட்டு இப்போ என்ன பாட்டில் உள்ள வச்சுட்டான் அது வீட்டுக்காரன் இவனை வேலை பயங்கரமான நல்லா இருப்பான் இவன் வாங்கிட்டு காலையில் முடிச்சுட்டு வாங்கிட்டு போகும்போது இடத்துல திறந்து பார்க்கலாம் என்ன பாடல் இருக்கு ஐயய்யோ ஏமாற்றி போட்டான் உழை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வந்து என்னங்க என்ன பாட்டில் வச்சுருக்கேன் நீ என்ன சொல்லி தந்த நீ என்னப்பா சொல்லி தந்த என்ன பாட்டில் தந்துட்டு தங்க காசு தந்தா ஜூரியாவா அப்படியே உல்ட்டா பண்ணி விட்டான் தலை விதின்னு சொல்லிட்டு நேராக ஹவுஸ் நாயகத்துக்கிட்ட திரும்ப வந்தார் அந்த ஆள் போன இடத்துல இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்மளா கவுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் நீ கொடுத்துட்டு போன காசு மிம்பரில் அப்படியே ஒரு காசு இருக்கு அல்லாஹுக்கா எடுத்து இன்னொன்று ஒரு காசு எடுத்து இல்லப்பா அந்த காசு இருக்கு அதுதான் இருக்கு அதை எடுத்துட்டு போ அப்படின்னா அப்போ அந்த ஆள் நினைச்சாரா சொன்னாங்களா அல்லாவுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியது அல்லாஹுடைய பேங்கில் பாக்கின் எப்பவுமே இருக்கும் மா இந்தக்கும் என் உங்கள் இருக்கக்கூடிய சொத்து என்னைக்கு ஒரு நாள் செலவாயிரும் உமா இந்தாஹி பாக் அல்லாவுக்கா நீ செலவு பண்ணுறவர் அது எப்பவுமே இருக்கத்தான் செய்யும் இன்னொரு இடத்துல சொல்கிறான் உமா அல்ல நீ என்ன செலவு பண்ணாலும் அதை கண்டிப்பாக நாம திரும்ப கொடுத்துருவோங்கிறான் இல்லை நீ ஹஜ்ஜிக்கு போனாலும் சரிதான் நீ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு ஹஜ்ஜி நம்ம போன வைங்களேன் அல்ல அதே பல லட்சமாக அந்த வருஷம் வியாபாரத்தில் நமக்கு தந்துடுவோம் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு பண்ணும் ஒவ்வொரு காசும் அது மறுமை இல்லைன்னு சொல்லல உலகத்திலேயே நாம் திருப்பி தந்து விடுவோம் நீ கொடுத்தது அப்படியே இருக்கு அந்தாலும் நினைச்சாரா ஓது நான் உக்கா எதாவது எடுத்து வைங்கிறதுக்கு ஒரு காசு எடுத்து வச்சோமே எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு ஒரு காசு எடுத்து போயிருந்தா காணா போனால் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போக முடியும் நம்ம நுள்ளி கொடுத்தோம் அல்லாவுடைய பாதையில் அள்ளி கொடுக்காம நுள்ளி கொடுத்தோமே கடைசியில் ஒன்று தானே நமக்கு கிட கிடச்சிதுன்னு குரானில் பாருங்கள் சில விஷயத்துக்கு அல்ல ஒரு நன்மம்பான் சில விஷயத்துக்கு பத்து நண்பம்மா சில விஷயத்துக்கு எழுநூறு நண்பங்கிறான் பில் மன் ஜா பில் ஹசன்ஹான் நல்ல நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு நன்மை கிடைக்குங்கிறனால நன்மை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ளவு ஹைரோமின்கா அதுலேருந்து ஒரு நன்மை கிடைக்கும் மஞ்சா பில் ஹசனத் இன்னொரு இடத்துல சொல்கிறான் நன்மை செய்கிறவங்களுக்கு பத்தும் கிடைக்கும் இப்போ அசுரு அம்சாலிகா இன்னொரு இடத்துல சொல்கிறான் யாரும் தர்மம் செய்கிறாங்களோ அந்த தர்மம் எந்த அளவுக்கு நம்ம அதை பெருக்கி கொடுப்போங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறான் இவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு காசுங்கிறது அது வந்து எது மாதிரின்னு சொன்னால் ஒரு விதையை வளர்த்த மாதிரி ஒரு ஒரு நெல் ஒரு செடி வளர்ந்த மாதிரி அதுல அந்த நெல்மணியில் எத்தனை கதிர்கள் ஏழு கதிர்கள் ஒவ்வொன்றிலையும் நூறு நூறு விதை இருந்தால் என்னாச்சு அப்போ எழுநூறா நம்ம திருப்பி கொடுக்கோங்கிறாங்களா அது கிடச்சிது யார் கிடச்சிதுன்னு சொன்னா சாபாக்களுக்கு கிடச்சிது அது ஒன்று எழுநூறா சாபாக்கிலே அபு பாஹிலி அலி அல்லாஹான் ரொம்ப சூஃபி சாபாக்கள் இன்னைக்கு சூஃபியா சத்துடைய நினைவுனால தானே சூஃபி அவங்க ரொம்ப சூஃபி எந்த அளவுக்கு சூஃபின்னு சொன்னா எப்போவுமே நோன்பு இருக்குன்னு நினைப்பாங்க இந்த சூழல் அப்படி சத்தம் போட்டான் ஊடாமையங்க பாருங்க நானும் ரொம்ப உங்களை விட ரொம்ப தக்கு அல்லா ரொம்ப தக்குவாதாரி உங்களை விட உலகத்தில் அதிகமாக நான் தான் நம்பர் ஒன் தக்குவா தாரி நானே மனைவியோடு கூடுறேன் நைட்டு தூங்குறேன் சாப்பிட்றேன் படுக்கிறேன் எஞ்சி உட்காந்துருக்குறேன் நோன்பு வைக்கிறேன் நோன்பு விடுறேன் என்னை விட எனக்கு பிரியாளா தக்குவாடா நானே நோன்பு வைக்கிறேன் நோன்பை விடுறேன் அனுசரிடலாம் அனுசரில்லான்னு சொல்லுவாங்க ரசூல்லாவை திடீர்னு நோம்புல பார்க்கணும்னு நினைப்பேன் நோன்பே பிடிச்சிட்டே இருப்பாங்க நோம்பு இல்லாமல் பார்க்கு நினைப்பேன் நோன்பே பிடிக்க மாட்டாங்க நோம்பு இல்லாமல் பார்க்கு நினைப்பேன் நோன்பே பிடிக்க மாட்டாங்க நபிலா நோம்ப சொல்லிட்டு இருக்கேன் நோம்புல பார்க்குன்னு நினைப்பேன் தொடர்ந்து நோவுது இப்போ தான் நோம்பு நோம்பு ரெண்டும் இந்த சமுதாயம் வந்து ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணணும் அதனால ரசூல்லா லுஹா தொழுவார்கள் இலி இழில் இழுக்க மாட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தொழுதுருவாங்க மட்டும்தான் மற்ற எல்லாம் ரொம்ப வேக எட்டு இது லுகா தோழமா மற்றவங்களுக்கு கஷ்டமா போயிருக்கிற கூட பார்த்தீங்களா ரொம்ப வேகம் ஃபாஸ்ட்டாக தோழுவாங்க அந்த மாதிரி வேகமாக தொழுது நான் பார்த்ததே கிடையாது என்ன அப்போ அபுமத்தில் பாகிலி சூஃபின்னு உணவு அந்த சஹாபி எந்த அளவுக்கு அவங்க சீதேவின்னு சொன்னா ரொம்ப அதாவது யாராவது சாம கேட்க வந்து காசு இல்லைன்னா ேர ஸ்டோர் ரூமுக்கு போயிடுறது அடுப்பு கிடைக்கு போயிடுவாங்களா ஏதாவது வெங்காயம் ஏதாவது கிடக்குதா எதாவது அழகா வெங்காயம் இப்படியே வருது பசல் அப்படின்னு வருது வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது கிடந்தா கூட அது என்ன எப்பா எங்கள் வீட்டில் காசு போனோம் இல்லை இப்போதைக்கு வெங்காயம் கிடக்கு உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திக்கோ வந்தாலும் இல்லைன்னு போயிடக்கூடாது வாசலில் நிற்கிற மிஸ்கின் என்ன செய்யக்கூடாது குறைஞ்ச வெங்காயம் தள்ளி கொடுத்துறது அப்படி யாரும் கொடுக்கல இல்லைன்னு போயிடக்கூடாது நம்ம வீட்டு வாசல் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யக்கூடாது இல்லைன்னு போயிடக்கூடாது வீட்டில் உள்ள வெங்காய தள்ளி கொடுப்பாங்களா வெங்காயம்னா காசை வச்சிடல இல்லைன்னா இல்லைன்னு போயிடக்கூடாது வீட்டில் ஏதாவது ஸ்டோர் ரூம்ல ஏதாவது சாமான இருக்கிறங்க செய்யும் அதை நான் கொண்டு போ நாள் அவங்களுடைய அடிமை பெண் சொல்கிறாங்க ஒரு நாள் அவங்கள்ட்ட மூணு வெள்ளி இருந்துச்சு மூணே மூணு வெள்ளி நோம்பு வச்சுருந்தாங்க நோம்பு திறக்கிறதுக்கு காசு அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் ஏதாவது நாஷ்டாக ஏதோ வாங்கிக்கலாம் ஆனால் எதார்த்தமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வாசலில் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்து விட்டாங்க எனக்கு சரியான கோபம் அவங்க மேலே என்ன இப்படி இருக்கிறாங்க நோம்பு திறக்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் ஏதாவது வாங்கணுமா அதையும் இருக்கிறது ரூபாய் மூணையும் கொடுத்துட்டாங்களேன்னு எனக்கு மனசில் ரொம்ப சங்கடம் லுகர் தொழுக என்ன செய்தாங்க படுத்துருந்தாங்க லுகருக்கு பாங்கு சொல்லப்பட்டது உடனே என்ன செய்யிட்டாங்க ஜமாத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க நோம்பு தரத நான் நோன்பு துறக்கத்தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் சொல்லிட்டு யாரும் இப்படி வரலாம் சொல்லிட்டு இருக்கேன் சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பித்தது யார் ஆயத்து யூசி சி நாள் அனுப்பு சாப்பாக்களை பற்றி தான் தன்னுடைய தேவையை விட மற்றவங்களுடைய தேவையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பெருமக்கள் அன்சாரி மதீனா அன்சாரி சஹாபாக்கள்ங்கிறான் அதனால் மக்கா சகாபாக்களை நம்ம இல்லைன்னா எனக்கு தேவையில்ல அது ரெண்டுமா இவங்களும் தான் அதில் ரொம்ப ஃபேமஸானவங்க அவங்க அவங்கங்கிறான் அல்ல சாபாக்களுக்கு அல்ல ஒரு பேர் கொடுத்தோம் அன்சார் பேருதவியாளர்கள் அல்லா கொடுத்தப்பட்டோம் அன்சாரிகள் தங்களுக்காக பேர் கொடுத்த பேர் அல்லங்க அது அன்சாருடைய பூருகமே பனு நஜார் அவங்களுடைய பூர்வம் என்ன தெரியுமா பனு நஜ்ஜார்கள் தான் அவங்க அன்சாருங்கிறது அவங்க பேரது அல்லாஹ் கொடுத்த குரானில் கொடுத்த பேர் அது உதவியாளர்கள் அப்போ நான் என்ன செய்யிறேன் துப்புரோ பண்ணேன் சரி எஜமா வந்து இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்களா யாருன்னு ஒரு ஆள்கிட்ட போய் காசு கடை வாங்கி நாஷ்டாக ரெடி பண்ணேன் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணியே வச்சுருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு சரி அவங்க படுக்கிற பெட்டை தூக்கி விரிப்போமேனு பெட்டை தூக்கணும்ல இல்லை முந்நூறு டாலர் இருந்துச்சு மூணு வெள்ளி தான் இருந்துச்சு அதையும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ நினைச்சேன் நான் சொன்னேன் தனக்கு எதுவும் பணம் கண்டிப்பாக வரும்னு உறுதியா தெரிய போய்தான் இருக்கிறதையும் கொடுத்துட்டாங்க தெரியுதுன்னு நினைச்சிட்டு ஒன்றுமே சொல்லிக்கல வந்தாங்க நோம்பு துறக்க நேரத்தில் மணம் மண் நல்ல நறுமணம் கமலை சுவையான சாப்பாடை ரெடி நாஷ்டாவை ரெடி பண்ணி வச்சேன் உள்ள வரும்போதே கா சந்தோஷத்து என்ன நல்ல மணக்குதே நாஷ்டாவில் ரெடி பண்ணுமா தெரியுது ரொம்ப ஏன்னா நோம்பு திறக்க நேரத்தில் சுசூலா சொன்னாங்களே நோம்பவாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷம் சாப்பாடு வா அது நோம்பு திறக்க நேரத்தில் அதுக்கெல்லாம் அந்த கடல் பாசி அந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி புது சால்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வந்துடும் மற்ற நேரத்தில் மூஞ்சி அடித்தாலும் அந்த நோம்புத்தர நேரத்தில் சந்தோஷம் வந்துடும் நோம்புத்தரக்கு ஹைட்டை அதை பார்க்கும்போதுன்னு சொன்னாங்கிற சொல்ல ஒன்று ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சரி நம்ம நம்ம ரெடி பண்ணி காசு கொடு வெளியே கடை வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி ரொம்ப சந்தோஷம் அவங்க ஒரு வார்த்தை க தலையாணிக்கு அடியில் ஒரு முந்நூறு டாலர் இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே என்னது முந்நூறு டாலர் இருக்கா மூணு காசு இருந்ததை நம்ம கொடுத்துட்டோமே என்ன சொல்றீங்க நான் அன்னைக்கு பெட்டி பண்ணே பார்வையை தூக்கி மடக்கி தூக்குதோ உள்ள முந்நூறு டாலர் வந்து உடனே அப்படியே பயந்துட்டாங்களாம் அல்ல நமக்கு மருமையில் தர வேண்டியது எங்க கொடுத்துட்டானேன்னு அன்னைக்கு கொடுத்தது அன்னைக்கே முன்னூறு கொடுத்தான் ஒன்றுக்கு நூறு ஒரு ரூபாய்க்கு நூறு நூறு மடங்கா கொடுக்குறான்ல ஒரு ரூபாய்க்கு நூறு மடங்கா கொடுக்குற தரும ஒன்றுக்கு ஒன்னும் கொடுக்கறதும் ஒன்றுக்கு பத்து தருமத்துக்கு ஒன்றுக்கு நூறு என்னுடைய சத்தியமா எங்கள் பணமே அல்ல என்ற கித்தில வளிமார்களுடைய கலஞ்சியத்தில் எழுதுவாங்க யாஃபி அஹமத்துலா அலிஹி சில பேருக்கு அல்ல ஒண்ணுக்கு பத்தும் கொடுப்பாங்க அதனால எதிர்பார்ப்பு ஒன்று கொடுத்துட்டு எழுநூறு சில பேருக்கு பத்தும் கிடைக்கும் ஒண்ணுக்கு பத்தும் கிடைக்கும் ஒரு வளிமார்களுடைய வரலாறுல எழுதுறாங்க அபு ஜாஃபர் அவங்க பேர் அபு ஜாஃபர் அபு ஜாஃபர் அந்த இறைநேசர் அவங்க பேர் சொல்கிறாங்க என்னுடைய வாசல்ல ஒரு மிஸ்கின் மிஸ்கின்னாங்க என்னுடைய என்னுடைய வீட்டின் என் மனைவிட்ட கேட்டேன் எதா இருக்கான்னு நாலு முட்டை இருக்குன்னு கையில கூடு அப்படின்னு சொன்னேன் நாலு முட்டை இருக்கு கையில கூடு அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு என்னுடைய கூட்டாளி ஒரு ஆள் நாற்பது முட்டை கொடுத்து விட்டுருந்தார் அன்னைக்கு முட்டை வந் நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன் மூணு முட்டை என்னைக்கு மிசிக்கின்னு கொடுத்தானோ அன்னைக்கு ஒரு வீட்டில இருந்து எனக்கு அன்பளிப்பா வந்து எவன் பார்த்தேன் நாற்பதுல முப்பது முட்டை எண்ணி பாருன்னு சொன்னேன் முப்பது என்ன முட்டா தான் நம்ம பேசுற நம்ம நாற்பது நாலில் கொடுத்தோம் அல்ல ஒன்னு கணக்கு தப்புதாரு நம்ம கொடுத்தது நாலு முட்டை வந்தது முப்பதுன்னு கணக்குப்படி நாப்பது எல்லாம் வரணும் அல்லது கணக்குப்படி மஞ்சாபில் போல என்ன மடத்தனமா பேசுறது இல்ல பத்து முட்டை உடஞ்சிருக்கு நான் கொடுக்கும்போது ஒரு முட்டை தான் இருந்துச்சு உடஞ்ச முடிச்சா பத்து முட்டை உடஞ்ச முட்டையா வந்துருக்கு வலிமார்கள் அன்னைக்கே அனுபவிப்பாங்க அவங்க செய்யக்கூடிய அமல் வந்து அன்னைக்கே இலேஹ் எஸ் அதுல் களிமோ தொயிபு ஓல் அமலு சுவாலிஹு ஏற்ப நல்ல அமல்கள் நம்ம விமானம் உயர்றதான் பார்த்துட்ருக்கோம் மேலே நல்ல அமல்களும் அல்லாவின் பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய ஆன்சர் மெசேஜ் போயிட்டா போயிட்டு பதில் வந்துட்டு மெசேஜ் வருது ஆ அனுப்பியாச்சு இந்த மெசேஜை நான் பார்த்தேன் அப்படி நான் இங்கேருந்து எடுத்தாலும் நான் அந்த மெசேஜை பார்த்துட்டேன் அந்த ஆன்சர்வதில்லை அப்படி ஆன்சர் வந்து ஒளிமார்கிட்டான் உங்கள் கபூல் ஆகிட்டு கபூல் ஆயிட்டுங்கிறது அன்னைக்கே நாற்பது மூட்டை வந்துருச்சுல பத்து மூட்டை முப்பது மூட்டை உடஞ்சி வந்து இவங்க ஒரு மூட உடஞ்சி கொடுத்ததுல இதை விட உமர் புனல் ஹத்தா ரலியோதான் சாபாக்களுக்கு உலக ஆசையே இருக்காது சாபாக்கள் இப்படிப்பட்ட ஆட்கள்னு சொன்னால் ரசூல்லா முதல்ல வந்து அவங்கள சூஃபியாக்களாக ஆக்கணும் சாபாக்களுக்கு முதல்ல ரசூல்லா கொடுத்த பயிற்சின்னு தெரியுமா மனதில் ஆத்மீக பயிற்சி கொடுத்தாங்க ஆத்மி பயஜா சாபாக் ரசூல்லாவுடைய ஹதீஸுகள் ஒரு பாடம் இருக்கு பாபு ஜுஹுத் நிறைய ஹதீஸ் வரும் அதில் அதுல ஜுஹுது ரசூல் கிதாபு ஜுஹுத் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பெருமானார் சல்லா அலிஸ் உலகப்பற்றில்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒரு தலைப்புலேயே ஒரு ஹதீஸ் ஒரு எக்கச்சக்கரமான ஹதீஸ் அதில் தான் வரும் எதில் ரசூலுல்லாவின் உலக பற்றில்லாத வாழ்க்கை இந்த நபியினுடைய பயிற்சியில் இருந்த சீடர்களான சாபாக்களுக்கு கண்டிப்பாக எது இருக்கவே செய்யாது உலக தான் தர்மம் கொடுப்பாங்க முதல்ல அதை வழங்கியங்க உலக பற்றில்லாத ஆளு தான் தர்மம் கொடுப்பாங்க உமர் ஹத்தாப் அலி அல்லான்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறா தக்கீன் அறிவிக்கிற ஆள் யார் தக்கீன் சஹாபி அவங்க தக்கீன் என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லுங்க ஒன்றே ஒரு லட்சம் சஹாபாக்கள் இருக்காங்க அவங்க பேரெலாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது தக்கீன் அவங்க பேர் நானூற்றி நாற்பது பேர் கொண்ட குழுவாக ரசூல்லாட்ட நாங்கள் வந்துருந்தோம் வெளியூர்லேருந்து எத்தனை பேர் நானூற்றி நாற்பது பேர் கொண்ட ஒரு குழு ஒரு பெரிய கூட்டமாக ரசூ இல்லாட்டை வந்திருந்தோம் இப்போ நம்ம விருந்தாளி வந்துட்டுனா எதாவது கொடுப்போம் அல்லது ஹோட்டலில் ஏதாவது அப்படி தானே ரசூல் இல்ல சில மிஸ்ஸாக வச்சுருந்தாங்க உடனே இருக்கிற நம்ம கொஞ்சம் அந்த காலத்துலலாம் எல்லா ரூட்லேயும் தான் மா பேரத்தம்பளம் தானே சாப்பாடு வீட்டில் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க தேவையில்லை மரத்தில் ஏறுனா எல்லாம் சாப்பாடு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கொலையை வெட்டி வச்சுட்டு அவ்வளோ சாப்பாடுலாம் அதானங்க அவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் இருக்கிற செமையெல்லாம் பண்ண தேவையில்லை எல்லார் வீட்லேயும் ஸ்டாக் இருக்கும் பேரத்தம்பளம் பார்சல் பார்சலாக உமர்லான்ட்டு சொன்னாங்க இந்த நானூற்றி நாற்பது பேருக்கும் உண்டான சாப்பாடுக்கு உங்கள் வீட்டில் உள்ள சமையல் அதாவது சா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அப்போ இவங்க சொன்னாங்க யாரசூல்லா ஏன்னா பேரத்தை முழங்குறது டெய்லி தர்றதில்லை சீசனில் உள்ள திருப்பி அடுத்த சீசனுக்கு தான் அது இது பண்ண முடியும் தென்னை மரம் மாதிரிங்க டெய்லியாக பல காய் தந்துக்கிட்டு இருக்கும் அது அந்த சீசனில் இது பண்ணிவிட்டால் திருப்பி அடுத்த சீசன் வரைக்கும் நாங்கள் அதுக்கு வேலை தான் பார்க்கணும் யரசூழல்லாம் நாலு மாதத்துக்கு தான் ஸ்டாக் இருக்குது சாப்பாடு அடுத்த பருவத்தில் தான் அதுக்கு இப்போ அது நமக்கு தரும் அப்போ அது வரைக்கும் நாலு மாதத்துக்குள்ளே சாப்பாடு எவ்வளோ தான் நாலு மாதத்துக்குள்ளே கொடுங்கங்க கொடுங்க தா சம்மா இப்போ தான் யார சொல்லா நீங்கள் சொல்லிட்டா கொடுத்துறேன் யார சொல்ல முதல்ல தன்னுடைய தகவலை சொன்னான் வீட்டில் நாலு மாதத்துக்குன்னா வீட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்குது மேலே பேர்த்தமலை இருக்குது அந்த மேலே சாமான்லாம் அந்த ஒரு அடைக்கப்பட்ட ரூமில் கொடுத்துருங்கோ சரி நாயகமே உத்தரவு யார சொல்லா நீங்கள் சொல்லிவிட்டா கொடுத்துறேன் விஷயத்த சொல்லியாச்சு சொல்லாச்சுன்னு சரி நாயகமே போயிட்டா அந்த தக்கீங்கிறவங்க சொல்கிறாங்க எங்கள் நானூற்றி நாற்பது பேருக்கும் அதிலேருந்து கொலை எடுத்து எடுத்து தந்தாங்க தவங்க வீட்டில் உள்ள பேரத்த மலத்தை எடுத்து எடுத்து ரசூல்லா கொடுக்க சொன்னாங்க தந்தாங்க தர்மம் தானங்க வந்தவங்களுக்கு கொடுக்க சொன்னது எல்லாரும் ஒரு பார்சலை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது நான் திரும்பி பார்த்தேன் உள்ள நுழையும் போது எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்துச்சு அப்போ உமர் அலிஎல்லானும் சாப்பாடு கொடுக்கல ரசூல் இல்லாதான் உமர்லான்னு வீட்டில் உள்ள நுழைச்சி ரசூ கொடுத்தாங்க தன்னுடைய மோஜிசாவின் மூலமா சும்மா திரும்பி பார்த்தேன் உள்ளே நுழையும் போது நாம் நானூற்றி நாற்பது பேர் வந்தோமே நானூற்றி நாற்பது பேர் ஒரு வீட்டில் நுழையணும் ஒரு அண்டா நிறைய சாப்பாடு போட்டு வச்சுருக்கு வெளியே போகும்போது வெறும் தானங்க இருக்கும் அண்டா நிறையாவா இருக்கும் நானூற்றி நாற்பது பேரும் உள்ளே நுழைஞ்சி அவ்வளோ பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து சும்மா திரும்பி பார்த்தா உள்ளே நுழையும் போது எப்படி இருந்ததோ அப்படியே சாமான் ஸ்டாக் அங்கனையே கொடுத்துட்டான் இல்லை நீங்கள் கொடுத்ததை நம்ம திரும்ப கொடுத்தாச்சு உங்களுக்கு அப்படிலாம் சஹாபாக்கள் கண் முன்னாலேயே அந்த தர்மத்துக்கு உண்டான பவரை பார்த்ததுனால தான் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு அதனுடைய தயாலத்தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் உமர் ஹத்தாபுர் அலி எல்லான்னு ஒரு நாள் இப்படி சபையில் உட்காந்துருந்தான் ஒரு சஹாபி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபியை பார்வை பார்த்துட்டான் அவருடைய கண்ணத்தில் ஒரு வெட்டுக்காயம் போர்க்களத்தில் உள்ள ஒரு வெட்டுக்காயம் தழும்பு இருந்துச்சு தம்பி அது என்னது இல்லைண்ணா போர்க்களத்தில் வெட்டினது அப்படியா சேப்பில் ஒரு ஆயரூவா எடுத்துண்ணா ஆயிரம் திருகம் வச்சுக்கோங்க எல்லா உடைய பாதையில் நீங்கள் காயம்பட்டால் நம்ம கவனிக்கணும்ல திரும்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர் ரெண்டா ரெண்டாவது மேலே பார்வைப்பட்டுச்சு நூறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாவது வேற ஆள்கிட்ட பேசிட்டிருக்கும்போது திடீர்னு பார்வை ரெண்டாவது முகத்தில் பார்வைப்பட்டு அந்த காயத்தை பார்த்தவன மனசு இலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த காயத்தோடு நூறாயிரம் ரூபா எடுத்து கொடுத்தான் திரும்ப ரெண்டாவது நாலாவது முறையும் மேலே போட்டவொன்னே நாலாயிரம் ரூபாய் எடுத்துக்கள் கொடுத்தோம் பணம் காலியாக போச்சு தான் அவ்வளோ கே கேஷ் அப்போ தான் அவ்வளோதான் இருந்துச்சு அந்த ஆள் வெக்கப்பட்டு இஞ்சி போயிட்டார் அந்த இடத்த விட்டேன் ஐயய்யோ நம்மளை பார்க்கும்போதெல்லாம் கவர் வந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே கேட்குறாள் என்ன தெரியல கொடுக்க கொடுக்க வெக்கப்பட்டு ஐயோ நமக்கு தந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி எஞ்சி ஓடிவிட்டேன் அப்படினு சொன்னாங்களாம் திடீர்னு அஞ்சாவது பார்த்தாங்க ஆளக்கானல என்ன ஆளக்கானல என்ன இல்லை நீங்க கொடுக்க கொடுக்க பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப கொடுக்க அவங்களுக்கே வெக்க வந்து போயிட்டாங்க அப்படி சொன்னாங்களாம் மனுஷன் போயிட்டாங்க இன்னும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இருந்தால் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருந்திருப்பேன் மா பக்கிய என்கிட்ட பேக்கில் பணம் இருக்கிற வரைக்கும் அவனை கேஷ்பேக்கா பெரிய கலீபாவே அவங்க தானங்க ஒரு மினிஸ்டர் நினைச்சா எத்தனை கோடி கையெழுத்து போட்டு கொடுத்தர்லாம் முதலமைச்சர் அதை விட பெரிய போஸ்ட்டில் கலிபாக்கள் முரளி ஆட்சி காலத்தில் உலகம் உள்ள இஸ்லாம் ஆகிட்டு இருந்துச்சு ஆ இவங்க ஒரு கையெழுத்து போட்டா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க மினிஸ்டர் ஆயிடலாம் அந்த அளவுக்கு இவங்க தானே எல்லாத்துக்கும் நாட்டில் ஆட்கள் அமைச்சிட்டு இருந்தாங்க சொன்னாங்க இன்னும் இருந்து கொண்டிருந்தால் நம்ம பையில் பணம் இருக்கிற வரைக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பேன் ஏன்னா அந்த காயம் அல்லாவுடைய ரசூலுக்காகவும் அல்லாவுக்காகவும் பட்ட காயம் அதுக்காக நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு எல்லாம் உலகத்தில் நம்ம பார்த்தே இருக்க முடியாது அபுகானிபார் ரஹமத்துல்லாஹி அலை எவ்வளோ பெரிய ஆளுதம் இன்றைக்கி எவ்வளோ பேர் அனாத இலையை நிறைய நடத்துறேன் அநாத ஆசிரம் அனாதை இதை நடத்துறேன்னு சொல்லி இவன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் நிறைய பேர் பேர் அனாத அனாத நிலையும் அனாதை இது நான் நடத்துகிறான் சென்டிமெண்டாக நிறைய கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அனாத நிலையை நடத்தினவெல்லாம் அவன் பெரிய கோடி சொன்னவன் கார் பங்களா ஓட ஆகிட்டான் ஆனால் அனாதைகள் இன்னும் அனாதைகளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான் அதுக்குரிய இடம் இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் நடந்துக்கிட்டு முறிய முறையைப்படி என்ன செய்யலை ட்ரெஸ்ட் இருந்து தின்னுக்கிட்டு இருக்கான் அனாதைகளுடைய இதை அபிபா ரஹமதுல்லாஹி அழகி சொந்தமாக சொந்த காசில் முந்நூறு பேருக்கு உள்ள ஆனால் எத்தீம்களை வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்துனாங்களா அபுவணி சொந்த பணம் போட்டு ஒரு ஹாஸ்டல் முந்நூறு பேர் சாப்பாடு ட்ரெஸ் அபுவணி பாரமத்தில் ஆள்கிட்ட ஜவுளி கடை வச்சுருந்தாங்க ஜவுளி கடை அபுவணி பாய் மாமுடைய எந்த வரலாறு எடுத்து பாருங்க இந்த சம்மம் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த சம்மம் மீனாக இருக்குது இப்போ வந்து சொன்னாங்களா ஒரு பம் ஒரு அம்மா பட்டு ஜவுளி கடையில் கல்யாண பட்டு எடுக்க வந்தாங்க மகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கல்யாண பட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆ தர வாரியாக இருக்குது அதுக்கு ஐம்பதனாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது ஒரு கோடி வரைக்கும் இருக்குது நாலாயிரரூபா ஒரு பட்டை எடுத்துச்சுன்னே எம்மா இந்த இது என் பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன் பள்ளி இந்த பிள்ளை இந்த என் பிள்ளை கல்யாணத்துக்காக நான் பட்டை எடுக்க வந்திருக்கிறேன் ஏன்னா நான் சொல்றதுக்கு சுவர் மீன் ஹயாத்தி தாப்பையும் இருக்குது திறகுள் பயானிலேயும் இருக்குது செய்தி இருக்குது இந்த பட்டு நல்ல பிடிச்சிருக்குது எவ்வளோங்க கேட்டான் நாலாயிரரூபா அப்படின்னாங்க நாங்கள் ஏன்னா ரெண்டாயிரரூவா தான் இருக்குது ஒன்று சொன்னாங்க ரெண்டாயிரூவா தான் இருக்குது ஆனால் நாலாயிரரூபா பட்டு பிடிச்சிருக்கு நம்ம கடையில் போய் பேச முடியுமா நம்ம ஆளுங்க கடையில் போய் சொல்ல முடியுமா வச்சுட்டு போமா நீ என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கேன் அங்கே இந்த ஆள் பைத்தியம் விளையாட வந்திருக்கேன் கேட்போம்ல ரூபாய் பட்டு எடுத்து ரெண்டாயிரம் ரூபா தான் கையில் இருக்குங்கிற என் பிள்ள கல்யாணத்துக்கா இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் குறைச்சி போடுங்கள் ரெண்டாயிரம் தான் எடை இருக்குதுன்னு அப்போ சொன்னாங்களாம் சரி சரி குறச்சி போடுறேன் பில் எவ்வளோ நாலுரூவா தான் சொன்னாங்களேன் நாலுரூவா நாலு வில்லுதான் என் கேள்வி நீ கேலிலாம் பண்ணலம்மா எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் அதில் மொத்தத்தில் வந்து நாலாயிரத்தி அதாவது மொத்தத்திலே வந்து நான் எடுக்கும்போது எவ்வளோ வந்துச்சு ரெண்டாயிரத்தி அதாவது நாலாயிரத்தி நாலு ரூபா தான் மொத்தம் அமௌண்ட் அசல் அதில் மொ முதல்ல உள்ள லாபம் எனக்கு கிடச்சிச்சு நாலு வழி தான் முதலுக்கு பாக்கி இருக்குது அதை நீ தந்துட்டு போய்ட்டு லாபமே இல்லாமல் கொடுத்துட்றேன் முதல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தான் தர வேண்டிருக்கு இதோடு சேர்த்து இன்னொன்று எடுத்தேன் எனக்கு அதில் லாபம் நம்ம பார்த்துட்டேன் இன்னும் நாலு வலி வந்துட்டுனா முதல் கிடச்சிரும் நீ நாள் வழி அவன் ரெண்டாயிரத்தை குறைக்க கேட்டா நீ நாள் வழி தந்தா போதும் சொன்னாங்க எவ்வளவு பெரிய ஆள்கள் இமாமுல் ஆழ்தோம் ஷாபி ராம என்ன சாதானாலா இமா மசாலி ராம திருழால எய்யால் எழுதுவாங்க ஷாபி மாமா முடி வரலாறு சாபி மாமா போயிட்டு இருந்தாங்க குதிரையில போயிட்டு இருக்கும்போது சாட்டை கீழ விழுந்துருச்சு ஒரு ஆள் எடுத்து கொடுத்தார் ஷேப்புல கையை விட்டு அம்பது டாலர் எடுத்து கொடுத்தாங்க வாசில்லா செசா கெல்லாம் சுட்டு போவான் இல்லை தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஓடுவான் ஒரு செல்லு கீழே வந்துருச்சு ஒரு கிலோ கரிச்சிப்பு கீழே வந்துருச்சுன்னா சொல்லுவோம் சேப்பில் கை வெட்டி எவ்வளோ கொடுத்தாங்களா ஐம்பது டாலர் கொடுத்தாங்களா கசாலிமாம் எஹ்யா எழுதுவாங்க எவ்வளோ பெரிய கொடைவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க யமன் எஹ்யால் எழுதுவாங்க கசாலிமாம் ஷாஃபிராமத்தில் அப்படியே குடையவர்கள் எப்படிப்பட்ட ஆள்கள் இமாம்கள் எல்லாம் அந்த பேரும் பணத்துக்காக ஆரம்பித்ததெல்லாம் மதுகப் தம் பணத்தையே போட்டு இந்த தீனை வளர்த்த ஆள்கள் தான் இமாம்கள் அப்போ நீ ஷாபிராமத்தில் யமனுக்கு போயிட்டு வந்தாங்களே யமன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நேராக மக்கால் வந்து இறங்குனாங்க அவங்க படித்ததெல்லாம் மக்களால் தானே சின்ன வயசில் மாளிக்க மாம்ட்டு தானே அங்கே படித்தாங்க வந்து மக்காவில் அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஹஜிக்கு போகிறவங்களாம் பணக்காரங்க அந்த காலத்தில் அஜ்ஜிக்கு போகிறவங்களாம் ரொம்ப பரதேசிய ஆட்கள் தான் போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து நடந்து தான் நினைச்சிவாங்க அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டு நடந்து கால்நடை தானாங்க அந்த காலத்தில் நிறைய ஹாஜிகள்கிட்ட காசு இருக்காது சாப்பாடு வழி இருக்காது ஊருக்கு வெளியே ஒரு கூடாரை அடித்து ஒரு துணியில் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த அத்தனை டாலர்ஸுகளையும் அங்கே இருபதனாயிரம் டாலர் இருந்துச்சா அவங்கள்ட்ட வெளிநாட்டு பணம் எமல் நாட்டினுடைய கய க கரண்டி வெளிநாட்டிலேருந்து மொத்தம் எவ்வளோ காசு கொண்டு வந்தாங்க இருபதனாயிரம் ரூபா அப்படியே துணியில் போட்டு உட்காந்து அந்த வழியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு போன ஹாஜிகளுக்கெல்லாம் நாங்கள் ம் ஆளுக்கு ஒரு கவர் அந்த இடத்துல உள்ள வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த இருபதனாயிரம் ரூபாயும் அந்த இடத்துலேருந்து கொடுத்துட்டு தான் துண்டை உதட்டிக்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு போனாங்களா இமாம் ஷாஃபி அகமதுல்லா யாலையை இப்படி ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி இல்லை தாபி சகாபாக்கள் காலத்தில் சகாபாக்கள் காலத்தில் இபுனுல் முன்கதிர் ஒரு தாபி இருந்தாங்க யார் இபுனுல் முன்கதிர் அவங்கள்ட்ட வந்து நம்பிக்கையின் பேரில் நிறைய பேர் பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ஆள் நூறு தங்க காசு கொடுத்து வச்சுருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க என் தேவைக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன் நீங்கள் கேட்கும்போது நான் ரெடி பண்ணி தந்துறேன்னு சொல்லியிருந்தாங்க காசு காலியாக போச்சு திடீர்னு வந்து காலையில் எனக்கு பணம் தேவைப்படுது நைட்டு வந்து சொல்கிறாங்க பத்து காசு இல்லை அவங்கள்ட்ட நூறு தங்க காசையும் காலி பண்ணிட்டாங்கங்க சொல்லும்போதே சொன்னாங்க நான் என் சொந்த செலவுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவேன் நீங்கள் கேட்கும்போது ஒரு தவணை சொல்லுங்கள் நான் தந்துடுவேன் நூறு காசும் காலி அவங்களுக்கு காசு இல்லைன்னு அவங்க கூட்டாளிகள் ஊரில் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ துட்டில்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க இந்த சமயத்தில் கொடுத்தவருக்கு நாளைக்கு காலையில் எனக்கு அந்த காசு வேணும் எப்படியா ரெடி பண்ணி தந்துருக்கணும் ஐயையோ நம்ம கொடுத்த காசு நாளைக்கு தான் கேட்குறாரு நைட் நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் கேட்க யார்ட்டு சுட்டு இல்லையே அன்றைக்கி நைட்டு அல்லாட்ட தொழுது கேட்டாங்களா யாருலா ஒரு ஆள் என்னை நம்பி தந்தார் அதை நான் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது நியாயம் இல்லை அவர் கேட்கும்போது அவர் கொடுக்குற காசை நம்ம கொடுத்தா ஆகணும் என்ன செய்யதான் எனக்கு அந்த நூறு வாழைக்கு வழி தந்துடுது துவாவை விட பவர் எதுவுமே கிடையாது துவா பவரானதுங்க அல்லாட்ட துவாவு மூலமாக எவ்வளோ ரிஸுக்கு அல்லா கொடுக்குறான் அப்படின்னு துவா கேட்டுட்டு சுபு தொழுதுட்டு வீட்டுக்குள்ள காலையுமே ஒரு ஆள் பின்னால் வந்து சட்டையை பிடிக்கிறார் தொழுதுட்டு அல்லாட்டை அழுதுட்டு இன்னைக்கு காலையில் வந்து கேட்பார் ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை நீந்தான் எனக்கு அதை காசு ரெடி பண்ணி தரணும்னு துவாவை கேட்டுட்டு உள்ளே நுழைகிறாங்க நீங்கள் இப்படி துவா கேளுங்க எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு பாருங்க துவாங்கிறது வியாபாரங்கிறது துவாவை கொண்டு வியாபாரம் பண்ணணும் வியாபாரங்கிறது எதை கொண்ட இல்லை நம்ம மூளையை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது எவனா ஒருத்தையும் ஏமாற்றிட்டு வருவான் அவன் நம்மளோட பெரிய மூளை உழவனா இருப்பான் வியாபாரம்ங்கிறது துவாவை கொண்டு பண்ணணும் யாரெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாத்தி வரணும் ரிசுக்க தரணும் அதுதான் து அதுதான் வியாபாரங்கிறது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்போ சட்டை உடனே பிடிச்சார் ஒரு அன்பளி ஒரு பணப்பை உடனே கவர் எடுத்துப்பா எண்ணி பார்த்தா நூறு டா தங்க காசு இருந்துச்சு நான் கொடுக்க வேண்டியது அவ்வளோதான் கடனை கொடுத்துட்டாங்க யார் கொடுத்தா என்பது நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு காசுக்கு ஒரு வழியும் இல்லாத இபுனு முன்கதி ராமத்துல்ல அலைக்கு நூறு தங்க காசுக்கு எப்படி கடன் அடைச்சாங்க அப்படின்ட்டு யார் கொடுத்து விட்டா அப்படிங்கிறது எப்பவும் தெரியும்னா இபுனுல் முன்கதி ராமத்துள்ள அலை ஒஃபாத்தான உடன் கொடுத்த ஆளு சொன்னாரு யார் கொடுத்தா தெரியுமா ஆட்சியாளர் அப்துல்லாஹிபுனு சுபைர் அலி இல்லான மகன் ஆமீர் புண் அப்துல்லா அவங்க தான் அந்த நூறு காசை கொடுத்து இபுனு முன்கதிட்ட கொடுத்துருங்க இந்த தகவல் அவங்க ஹயாத்தா இருக்கும்போதும் தெரியக்கூடாது நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தெரியக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒபாத்தானா தான் இந்த தகவல் வெளியே போகணும் ஆயிரம் மைக்கில் சொல்கிறோம் அன்றைக்கு வழியாசில் ரெண்டாயிரம் இவர் ஐயாயிரம் கொடுத்தார் ஆஜியார் பத்தாயிரம் கொடுத்தார் நான் எங்கேயோ உள்ள ஒரு இடத்துல இருந்தேன் சொல்ல சொல்ல ஆயிரம் கொடுக்கும் பேரை சொல்ல உடனே அங்கேயே வாங்கிக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் தான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன இங்கே ஒரு ஐநூறு ஆ இவர் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்க உடனே அங்கேயே ஏன்னா பேரில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மீடி வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எட்டு அளவுக்கு இது ஃபேமஸாக போயிடும் நம்ம கொடுத்ததும் பேரும் பத்து பைசா பிரயோஜனம் இருக்குமா இந்த தர்மத்துக்கு ஆ சில சகாபலிமா ரசூல்லா சொன்னாங்க அல்லாவுடைய கோவத்தை ஐஸ் வைக்கணும்னா ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் கோவமா இருந்தான்னு வைங்களேன் யாரு போய் பேசா அல்லாட்ட பேசு கோ கோ அல்லாவுக்கு மேல ஒரு ஆள் பண்ணாங்க அல்லாஹ் கோவமா இருந்தா அல்லாவா சொல்ல என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரொம்ப சூடா இருக்கும் பொழுது அல்லாவுடைய கோபத்தை தணிக்கணும்னா சதக்கத்துலே ரகசியமாக கொடுக்கும் தர்மம் அல்லாவுடைய கோவத்தை தணிக்கும் சொன்னாங்க பப்ளிக்காக கொடுக்க கூடாது தெரியாமல் கொடுக்கணும் எந்த அளவுக்கு சில பேர் தெரியாமல் கொடுப்பாங்களா சில வழிமார்கள் நம்ம கொடுக்கறது வாங்குறாலுக்கே தெரியக்கூடாதுன்னு கண்ணு தெரியாத மிஸ்கின் கொண்டு கொடுப்பாங்களாம் சில பேர் வழிமார்கள் நம்ம கொடுக்கறது யாருக்கே தெரியக்கூடாது வாங்குறாளுக்கே தெரியக்கூடாது சில பேர் என்னச்சுவாங்களாம் தூங்கும் போது அந்த மிஸ்கின்னுடைய பையில பொதிஞ்சு வச்சிருவாங்களாம் சிலவங்க அப்படியே அவங்க பார்வைப்படுறவரை அந்த வழியில் போட்டு வச்சுருவாங்களாம் பார்த்தீங்களா ஆமிரூபன் அப்துல்லா ஆட்சியாளராக இருக்கும்போது நான் கொடுத்த தகவல் நான் இருக்கும்போது யாரும் தெரியக்கூடாது வாங்கினாலும் அவர் ஹயாத்தாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிரும்ல இவங்கள்ட்ட அந்த உதவி வாங்கினாங்கிற விஷயம் அதனால் வாங்கினாலும் நான் கொடுத்ததும் தெரியக்கூடாது வாங்கினாலும் ஹயாத்தாக இருக்கும்போது தெரியக்கூடாது அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வாத்தான பிறகு தான் அந்த நியூஸை நான் வெளியிடுறேன்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறா எப்படி கிடச்சிது நூறு தங்க காசு எப்படி கடனை கொடுத்தாங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாமல் இருந்துச்சு இல்லை ஒவ்வாத்தான பிறகு அந்த நியூஸை விட்டாங்க கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி பார்க்கிற பொழுது அவ நம்முடைய அதான் நம்முடைய த தர்மத்திற்கு பவர் இருக்கணும்னு சொன்னால் தர்மங்கிறது வந்து மனிதர்கிட்ட மட்டும் காட்டணும் தேவையில்லை மிருகங்கள்லேயும் காட்டுற தர்மம் இருக்கு மிருகங்களையும் தர்மங்களை காட்டு வழிமாறுகளை பற்றி கசாலிமாம் எழுதுவாங்க எந்த அளவுக்கு சில வழிமாறுகள்கிட்ட இருந்த தர்மத்தை பற்றி எழுதுவாங்க அப்பாசு புனு தஹ்கான் என்ற பெரியவங்களை பற்றி எழுதுவாங்க அதாவது சக்கராத்துகாலில் இருக்கும்போது மரல நோயில் இருக்கும்போது ஒரு ஆள் மிஸ்கின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களாம் என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை வேணால் என் ட்ரெஸ்ஸை கலத்துங்க கலத்தி அவர்கிட்ட கொடுங்க யாரா எனக்கு ஒரு இரவலாக தாங்க நான் ரூகு போனவொன்னு கலத்தி எடுத்துக்கோங்க கடைசி நேரத்தில் அப்பாசு புனு தஹ்கானுங்கிறவங்க பற்று இல்லாமல் போன மாதிரி இவர் யாருமே வெளியானதை நான் பார்க்கல கடைசி நிலத்தை கூட என் சட்டையை கலத்தி அவருக்கு கொடுங்க எனக்கு யாராவது பகரமாக தாங்கோ சா அடமா இது இரவலாக தாங்கோ அந்த நேரத்தில் இமாம் எழுதுவாங்க இன்னொரு சா இன்னொரு வழிவிழா பற்றி எழுதுவாங்க அவங்க பேர் சுழபா அவங்கள பற்றி இப்போ சுழப்பா இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஏதோ கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களாம் எங்ககிட்ட இப்போ ஒன்றுமில்லை வேணா என்னுடைய ஓட கலத்தி தரேன் மோடு இல்லை உள்ள அந்த கம்பு இதை எங்கேயாவது விற்று காசு ஆயிடுக்கும் வீட்டில் உள்ள ஓட கலத்திட்டாங்களாம் இப்போ ஒன்றும் இல்லை அது எங்கேயாவது வெயிட் போட்டு எங்கேயாவது காசை கரெக்டாக மரக்கட்டை ஏன்னா சிமெண்ட் சீட்டு இந்த மாதிரி அது அதுக்கு ரேட்டு போகும்ல அங்கே பழைய இருக்கில்லை புதுசாக எட்நூறுரூவாங்கிறான் துளசா போட்டு இரநூறுவாய்க்கா போதா அந்த மாதிரி இதை மாதிரி அபுல் ஹசனில் அந்தாக்கி ரஹமத்துல்லா இலைக்கி சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு சமயம் ஒரு சமயம் ஒரு முப்பது பேர் கெஸ்ட்டு வந்தாங்க யார் வீட்டில் அபுல் ஹசன் அந்தாக்கி என்ற பெரியவங்க ஏன்னா இன்றைக்கி சூவியாசத்துடைய நினைவையால் தானே அதனால் வழிமாறுகளை பற்றியே நம்ம பேசுகிறோம் வழிமாறுகள்ங்கிறவங்க தன்மை எப்படிப்பட்ட தன்மை பிறவிலேயே குடைவல்லர்கள் முப்பது பேர் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட இருந்ததோ ஒரு ஏழு எட்டு ரொட்டி தான் இருந்துச்சு அன்றைக்கி மொத்தத்திலேயே அவ்வளோதான் அவங்க சாப்பாடு இப்போ நினச்சா யாராக வந்துவிட்டா ஒரு ஹோட்டலுக்கு எதாவது சொல்லி இது பண்ணிடலாம் அந்த காலத்தில் அப்படி இல்லை திடீர்னு வந்துவிட்டாங்க அப்போ என்ன செய்தாங்களாம் எட்டு ரொட்டியும் பிச்சு வச்சுட்டாங்க என்ன செய்தாங்க நைட்டில் நைட் நேரத்தில் விளக்கு அணைச்சிட்டாங்க யார் நீ எடுக்கிறியா நான் இருக்கேன் பிரச்சனை வந்துடும்ல இப்போ சில நேரத்தில் இப்போ காயில் படத்தில் ஒரு சட்டியில் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க கறி பறக்கத்தான் இருக்குது வயிறு போகிற அளவுக்கு சாப்பிட்லாம் இப்போ எங்கள் ஊரில் மொத்தத்திலையே மூணு துண்டு நாடு தான் களத்தின் கணக்கே இருக்குது அதில் ரெண்டு எலும்பு வந்துச்சுன்னு வைங்களேன் நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியான்னு பிரச்சனை வந்து இந்த கறி யார் எடுக்கிறது அப்படின்னு பிரச்சனை வந்துடும் ஏன்னா திடீர்னு வைக்கிற சமையல்காரே எலும்பாக வச்சுருவோம் அப்போ சில நேரத்தில் என்ன செய்ய சில பேர் லேட்டாகும் அவர் எடுக்கட்டும் அப்புறம் நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை தான் வரும் எப்போன்னா பட்டு இந்த சிட்டியில் பறக்கத்தான் வைக்கிறாங்க இந்த எங்கள் ஊர் மாதிரி கணக்காக வைக்கிறாங்க பற்றியா அப்போ தான் அந்த பிரச்சனை வருது இன்னைக்கு ஆட்கள் கூட கூட அந்த பிரச்சனை வந்துடும் கடைசியில் இப்படியே எவ்வளோ நேரம் தான் இன்றைக்கி வரையிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க யாராவது ஒரு ஆள் எடுங்கன்னு நம்மளாக எடுத்து வச்சு தான் வைக்க வேண்டி வரும் இதெல்லாம் நடக்கிற பலமை தானே சொல்கிறோம் அதனால் யார் இந்த எட்டு ஊட்டி முப்பது பேரில் எட்டு ஊட்டி யார் பிக்கிறது யார் எடுக்கிறதுக்கு பிரச்சனை தரக்கூடாதுன்னு இல்லை லைட் அணைச்சிட்டாங்க லைட் அணைச்ச பிறகு செய்வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டை பற்ற வச்சா யாருமே எடுக்கலை எல்லாரும் நினச்சிட்டாங்க எட்டு ரூட்டி தான் இருக்கு நம்மளாம் வெட்டியில் வேண்டாம் அவங்க சாப்பிட இப்படி எல்லாருமே நினச்சிருக்குறாங்க நம்மளாம் நினைச்சிவோம் மொதலாக எப்போது லைட் அணைக்கிற ரெண்டு ஒட்டித்திக்கு உள்ளே சேப்பில் ஒன்று ஒன்று வாயில் ஒன்று ஏன்னா திடீர்னு நினைச்சிடாங்க சில இடங்களில் கறி வைக்கும்போது தாளா நம்ம பக்கம் ஈரல் இருக்குது திருவி பார்க்குறதுக்குள்ளே ஈரல் அந்த பக்கம் இருக்குது சில ஊர்கள் அங்கேயே தாளாவை திருப்பிடுறான் சில பேர் நான் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போதே என்ன செய்றான் அப்படி நைஸாக திருப்பி வச்சிடறான் என்னடா இந்த ஈரல் அந்த பக்கம் போச்சு சில பேருக்கு சந்தேக வர்ற மாதிரி நடக்குதா நடக்குது சிரிப்புக்காக சொல்லலை அந்த முப்பது பேர் பாருங்கள் யாருமே சொல்லலை பாவம் அவர் கஷ்டப்படுற நம்ம தின்னால் அவருக்கு இல்லாமல் போயிருமே முப்பது பேருக்கார ஒட்டி இருக்குது யாருமே கை வைக்கலையா ஏன்னா இது மாதிரி இன்னொரு செய்தி இது நம்மள்கிட்ட நாய் பாருங்க நாய் ஆ நாயை பத்தி எழுதுவாங்க நம்மளை விட அவுளியாக்கள்கிட்ட உள்ள பத்து தன்மை நாய்கிட்ட இருக்கான் அதுக்கே ஒரு நாள் ஆகும் எனக்கே பயானுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு மொத்தத்துல நாய்கிட்ட அவுளியாக்கள்கிட்ட உள்ள பத்து தன்மை அது ரூல் பயான் அசோபுலுக்கூடிய நாயை பத்தி எழுதும்போது எழுதுவாங்க ஒரு நாய் சொர்க்கத்து போதலாங்க நல்லவங்க பின்னால போனதுனால அந்த நாய்க்கு பத்து தன்மை இருக்கு அந்த பத்து தன்மை நல்லவர்களுடைய அவுளியாக்கள்கிட்ட உள்ள தன்மை அந்த மாதிரி அந்த விஷயத்தில் நாய் நம்மளை விட பெரிய அழியா ஒரு இதை பெரிய ஆளாகிருக்கு அந்த விஷயத்தில் அப்போ நாய் தர்த்தூஸ் கசாலயமா விழுவாங்க தர்தூஸ் என்ற நகரத்திலே நாங்கள் போய் கொண்டிருந்தோம் போகும்பொழுது ஒரு ஒரு செத்த ஒன்று ஒரு ஒரு ஆடு ஒன்று இறந்து கிடந்துச்சு அப்போ எங்களை பின்னால் ஒரு நாய் வந்துச்சு நாங்கள் ஒரு மேட்டு பகுதிக்கு போயிட்டு கீழே இறங்கினோம் அந்த நாய் என்ன வச்சு அதை சாப்பிடலை அந்த இறந்து கிடக்குதில் அந்த நாய் இது அந்த பிரதத்தை சாப்பிடலை திரும்ப போயிட்டு நாங்கள் மேலே போயிட்டு கீழே வரோம் இருபது நாயை கூட்டு வந்துருக்கு அது எது நாயை கூட்டு வந்திருக்கு தான் வாய் வைக்காமல் எத்தனையோ பட்டினியில் நம்ம நாய் எத்தனையோ இருக்குது இது சாப்பிடுவேன் பார்த்தா இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவங்க சாப்பிடட்டுன்னு ஒரு வாரத்தில் நின்று இந்த நாய் பார்த்துக்கிட்டு இருக்கு கடைசியில் நாங்கள் அதை வேடிக்கை பார்த்தோம் அந்த எல்லாம் சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை எலும்பும் தெளிவாக கிடக்கும்ல அதை போய் நான் என்ன கிட்டிருந்துச்சு அப்படி தான் நினச்சோம் எந்த விஷயம் பாருங்கள் தனக்கு போக மற்றவங்க எல்லாம் சாப்பிட விட்டுன்னு அது விருந்து போய் எல்லாம் அலௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் திங்க விட்டு வேடிக்கையும் பாருங்கள் அந்த நாய்களெல்லாம் இன்னைக்கு ஞான நூல்கள் இடப்பட்டு போச்சு பாருங்க மேம் வெய்யால எந்த நாய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு மனிதனை விட மனிதனாக இருந்து இந்த மாதிரி வலிமார்கள் குணம் இல்லாதனால நாயை விட மோசமாக போயிடுறான் இன்னைக்கு இனியத்திற்குரியவர்களே ஏதாவது பரவாயில்லை பணத்தை கொடுத்துருவான் எல்லாத்தையும் கொடுத்துருவான் உயிரை எவனுமே கொடுக்க மாட்டான் எல்லாருக்கும் உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது ஆபத்துன்னு வந்து வந்துருச்சுன்னா அடுத்தவனுக்கு வர நம்மள்த தப்பிக்கணும்னு தான் நினைப்பான் சாபாக்கள் எருமோ குயுத்தத்துக்கு போயிருந்தாங்க எருமோக்குயுத்தத்துக்கு போகும்போது உதயஃபத்துள் அதவிங்கிற சொல்கிறாங்க எங் என்னுடைய தம்பியும் போயிருந்தாங்க போருக்கு அதனால் நான் போயிருந்தேன் ஏதாவது தண்ணி கேட்டால் நம்ம போர்க்களத்தில் நம்ம என்ன செய்யணும் சீரியஸாக கிடக்கிறவங்க தண்ணி தண்ணி தான் அந்த நேரத்தில் கற்றுவாங்க தண்ணி கொடுக்கணும்னு போயிருந்தேன் போனால் அந்த எருமோக்குள்ளே என்னுடைய தம்பி வந்து என்ன செய்தார் தண்ணி கேட்டார் தண்ணி கொடுக்கலான்னு போனா பக்கத்துல ஒரு ஆள் தண்ணி தண்ணி அப்ப என் தம்பி சொன்னாரு என்னை விட அவரு ரொம்ப தாகமா இருப்பார் பொழுது தெரியுது அவருக்கு கொண்டு தண்ணியை கொடுங்க சரி அவர் பக்கத்துல கொடுக்கறதுக்கு வந்து இன்னொரு ஆள் தண்ணி தண்ணா ரெண்டாவதுல ஒரு சொன்னாரு சரி அவருக்கு கொடுங்க நான் ஒன்று என்ன செய்தேன் என்னை விட அவர் என்னுடைய சகோதரர் ரொம்ப தாகமா இருப்பார் பொழுது தெரியுது அவருக்கு கொண்டு கொடுங்க நான் என்ன செய்தேன் மூணாவது ஒரு ஆள்கிட்ட போனேன் அவரு போயிடுச்சு சரி ரெண்டாவது ஆள்கிட்டையாக கொடுக்கலான்னு பார்த்தேன் அவர் போயிடுச்சு என்னுடைய தம்பிட்டியாக கொடுக்கலாம் பார்த்தா அவர் ரூபம் போயிடுச்சு அப்போ நிலையிலும் தன்னை விட தன் நொப்சை விட அவர் வாழணும் நம்ம போனாலும் பரவாயில்லை என்று கொடுக்கக்கூடிய உயர்ந்த தன்மை இளைஞர்களுடைய தன்மை சாபாக்களுடைய தன்மை பணத்தை கொடுக்குறத விட உயிரையே கொடுக்குறேன் நான் இயற்கையிலே நேற்று ஒரு பயானில் சொன்னேன் சாபாக்கள் மிஸ்கினுக்கு வாப்பானு ஒரு சாபிக்கு பேர் அழிலானுடைய அண்ணன் பேர் சாஃபரு பே சொன்னங்க புளிக்கு பிறந்தது பூனையாகுமா புளிக்கு பிறந்தது பூனையாகுமாங்க தப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கான உரிச்ச மாதிரி நிறத்தில் உரிச்சா பத்தாதுங்க குணத்திலும் கெட்ட குணத்தில் உரிச்சிடக்கூடாது நல்ல குண நம்மளை மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்ல குணத்தில் வரணும் இன்னைக்கு பாருங்க வாப்பா மூலி மௌலிதரா மான்லாம் எதுலேயும் ஒன்றுல இருக்கான் மாப்பா அம்மாவே காபியன்னு இவன் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் யாராப்பா அம்மாவே இவன் காபியிரு மார்க் போட்டு இருக்காங்க ஏன்னா சரி விஷயத்துக்கு வருவோம் ஆனால் மிஸ்கீனுக்கு வாப்பாவுக்கு பிறந்தவர் மிஸ்கின் அவருடைய வாப்பா மிஸ்கீனுக்கு பாப்பா ஜாஃபர் தாலிப் அவங்க மகன் தான் அப்துல்லாஹிப்னு ஜாஃபர் அலி அல்லாஹன் ரசூல் சல்லாஹி சொல்லும் இவங்க வாப்பா மூத்தாப்பூர்ல இளம் வயசுலேயே ரசூல்லாவுடைய மா தம்பி தானங்க ஜாஃபர் நபி தலி ரசூல்லாவுடைய சின்ன வாப்ப மகந்தானே அபு தாலி பெரிய ஆப்ப மகந்தானே மூத்தா போரில் சஹிதானவனே எத்தீமா போயிட்டாங்க சின்ன வயசில் எத்தீம்களை ரசூலில் ரொம்ப யோசிப்பு இறக்க இறக்கப்படுவாங்க ஏன்னா ரசூலில் தான் ஒரு எத்தீமா இருந்தாலும் தானே எத்தீமா இருந்தவங்களுக்கு தாங்க அந்த எத்தீமனுடைய தாய் தோப்பினுடைய வறுமையை பார்க்காதவங்களுக்கு தான் தாய் தோப்பு இல்லாத பிள்ளைகளுடைய பாசம் வரும் அதுதானே அதனால் ரசூலில் நினச்சி வாங்கலாம் வெளியூருக்கு போயிட்டு வந்தால் நம்ம சின்ன பிள்ளையில வண்டியில் வச்சு சுத்திரமா என்ன ஜாலியாக நம்ம மருமக்கா நம்ம தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை ஜா தம்பி ஜா அண்ணன் பிள்ளைலாம் நம்ம பிள்ளை அதே மாதிரி ரசூல் நினைச்சுவாங்க வெளியூருக்கு போயிட்டு வந்தா அப்துல்லா ஹாபின்னு ஜாபர் தன்னுடைய அசன் ஹுசைனை விட ஏன்னா அவருக்கு வாப்பா இல்லை பார்த்தீங்களா அதனால் அந்த இதை நம்ம குறை நமக்கு தாம் தான் பின்னால் அப்துல்லா ஹாபின் ஜாப்பரை பின்னால் வச்சு நினச்சுவாங்களா அப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்களா ரசூலில் குதிரையில் அதெல்லாம் ரவுண்ட் அடிக்கணும் வண்டியில் அடிக்கணுங்க அதெல்லாம் இதில் அதெல்லாம் ஒரு ஆசை ரசூல் செல்ல சின்ன பிள்ளை சில பேர் ரசூல் ஹசன் ஹுசேனில் ஒருத்தர் எந்த தோல்லையும் ஒரு தடவை எந்த தோல்லையும் தூக்கிட்டு போனாங்களா ரசூல்லா ஏன்னா அப்போ ஒரு ஆள் ரசூல்லாட்ட தம்மா சார் ஹசன் ஹூசனை பார்த்து நீ உலகத்திலேயே இதை மாதிரி ஒரு சிறந்த வாகனத்தில் நீ வாகனிக்கிறதுலேயே நல்ல பிள்ளை உயர்ந்த வாகனத்தில் வாகனிக்கிறீங்களே ரெண்டு பேரும் அப்போ ரசூலா சொன்னாங்களா வாகனத்தை சொல்லாதீங்க இவங்க ரெண்டு பேருடைய வாப்பா அம்மா இவங்கள விட சிறந்த ஆட்கள் ரசூலா என்ன சொன்னாங்க இவங்க பெத்தெடுத்த ஆட்கள் இவங்கள விட ரொம்ப டாப்பான ஆட்கள் பாத்திமா அம்மாவும் அழி இல்லாம் ரசூலா சொன்னாங்க ஏன்னா அப்போது ஜாஃபர் அப்போ மிஸ்கினுக்கு வாப்பாவுக்கு பிறந்தவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க அப்துல்லா அபின்னு ஜாஃபர்லான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு சமயம் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய தோப்பு இருந்துச்சு பல தொழிற்சாலை மாதிரி நிறைய பேர் வேலை பார்த்தாங்க அதில் சாப்பிட்ற நேரத்தில் லஞ்ச் டயத்தில் சாப்பாடு பார்சல் உடைச்சி சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ரொட்டி வச்சுருந்தாங்க அவங்க தோட்டத்தில் ஒரு நாயை பார்க்க வந்துச்சு உடனே என்ன செய்தாங்க அந்த சா அந்த நாயை பக்கத்தில் போய் இந்த மூணு ரொட்டியும் அதுக்கே கொடுத்துட்டாங்க இதை ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்து சொன்னாங்களா இந்த நா நீ உங்களுக்குள்ள சாப்பாடு ஃபுல்லாக மாதிரி இருக்கு ஏதோ மிச்சம் மீது ஏதோ திங்க முடியாமல் தின்னம் போடுவோம் நம்ம எல்லாத்தையும் தின்னுட்டு சூப்பி பிடிச்சி கடிக்க முடியாது தான் திங்க நாய்க்கு போடுவோம் அதுக்கு படுக்கிறது கல்லியில் அதுவும் அதுவும் அது கல்யிருந்தால் அதையும் கடிச்சு அதில் உள்ள மூளையும் எடுத்து தின்றுவோம் நம்ம ஓட்டோம் அப்போ கேட்டாங்களா நீ இப்போ அதுக்கு கொடுத்தீங்களே நீங்கள் ஒன்றுமே திங்கல இல்லை எங்கள் ஊரில் நாய்கள் கிடையாது அது வெளியூர் நாய் அங்கே எல்லாம் சாப்பாடு இல்லைனா அங்கே வந்திருக்கு அதனால் என் சாப்பாடு முழுதும் அதுக்கு போட்டு அப்படின்னு சொன்னாங்களா யார் உடனே அப்துல்ல ஜாஃபர் இது அப்துல்ல ஜாஃபர் அவங்க செய்யல ஒரு ஆள் அங்க வேலை பார்க்கிற ஒரு ஆள் தான் செய்தார் இதை பார்த்துட்டு அடையாப்பா நம்மளெல்லாம் கூட பெரிய ஆளா சொல்லி அந்த அடிமை அவர் ஒரு அடிமை அவரை விடுதலை பண்ணி அவருக்கு ஒரு இடத்த வாங்கி அவருக்கு ஒரு தோப்பு வாங்கி அவரே ஓனராக்கிட்டாங்களா ஒரு நாய்க்கு இவ்வளவு இறக்கப்படுறியப்பா எங்க வாப்பா மிஸ்கின்னு வாப்பா நான் என்னையெல்லாம் தாண்டிட்டியப்பா நான் உன்னையே விடுதலை பண்ணுறேன் உனக்கே தனி ஒரு ஏக்கர்ல ஒரு இடம் வாங்கி தந்து உனையே அதுல ஓனர் ஆக்கிறன்னு ஆக்கிட்டாங்களா அந்த அளவுக்கு நாய்கள் மீது இறக்கப்பட்டவர்கள் சாலி அலைஸ்லாம் காலத்துல ஒரு வண்ணா வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் இடஞ்சல் பண்ணிட்டு இருந்தான் ஒரு வண்ணா துணி துவைக்கிற வண்ணான் இருக்காங்களாங்க தானே சொல்றது அவனுக்கு ம் எல்லாரும் சொன்னாங்களா சாலி அலைஸ் இல்லாத்துட்ட ஹயாத்துல் ஹயவான் கிட்டாப்ல வரும் இவன் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறான் இவங்கள அதனால் இவனை ஹலாக் அப்படி சொன்னாங்களாம் சாலி அலைஸ்லாம் நாளைக்கு ஹயாத்தாக இருக்க மாட்டான் ஒப்பாத்தாயிருவான் ஆனால் நாளைக்கு அவன் ஹயாத்தாக இருந்தான் அப்போ அவன் விளக்கம் காட்டாங்களான் சாலியாஸ்தலத்தை என்னங்க நாளைக்கு ஒப்பாத்தாயிருவிங்க அந்த வண்ணம் இன்னைக்கு ஹயாத்தாக தான் இருக்கு இல்லையே இன்றைக்கி அவன் ஒப்பாத்தா இருக்கணுமே அவன் வந்து என்னுடைய கணக்குப்படி எனக்கு வந்த தகவல் படி அவனுக்கு இன்னைக்கு அச்சல் முடிகிறதா அல்லவா இருந்துச்சு அப்படின்னு கடைசியில் அவனை கூப்பிட்டு விசாரித்தாங்களான் என்னப்பா நீ எங்கே போயிட்டு வந்த இன்னைக்கு இன்னைக்கு நான் காட்டுக்கு போய் விறகு வெட்டி வந்தேன் விறக பிரினா விறகு பிரித்தா ஒரு உள்ளே ஒரு கர்ணாக இருந்துச்சான் அந்த விறகு இருந்துச்சா அவன் சாலை அழைச்சலாம் இந்த கருணாகத்தில் அவன் இன்னைக்கு ஒவா தகரதாக அல்லாஹுடைய கலா எனக்கு தகவல் வந்துச்சு நீ போகிற வழியில் என்னவா பண்ணனு போகிற வழியில் ஒரு மிஷிக்கனுக்கு தர்மம் கொடுத்தேன் அதனால் அல்ல அவன் ஆயிலை நீட்டிட்டான் அவன் கணக்குப்படி இன்னைக்கு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணதுனால அல்லாஹ் என்ன செய்தேன் இன்னொரு செய்தி எழுதுவாங்க ரசூல்சல்லா அதாவது ஹயாத்துல ஹிவாலில் ஒரு பறவை போய் புறா முட்டையை ஒருத்தர் புறா முட்டையை சரி ஒருத்தன் திருட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ அல்லாட்ட ஒரு புறா நினச்சிச்சான் ஹயாத்துலஹிமான்னு கிட்டாப் இல்லையா அல்லா எங்க நான் குஜிபுரிக்கே விட மாட்டேங்க புறா முட்டையை எடுத்து மரையாரி எடுத்துகிட்டு இருக்கான் நாளைக்கு வந்து அவனை தூக்கிடுவேன் அவன் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் மறுநாள் வந்து எடுத்துகிட்டு போனான் நீ சுண்ணி அதன்படி நடக்கலையே இல்லை வர்ற வழியில் ஒரு மிஸ்கீனுக்கு அவன் தர்மம் கொடுத்துட்டு வந்தான் அதனால் அவன் ஆயில் என்னால் அவனை அவன் அவனை மூத்தாக்க முடியலைன்னு சொன்னான் அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்க தர்மம் நம்மளை வாழ வைக்கும் ஆயிலை நீட்டி தரும் சுல்லாவுடைய காலத்தில்

அல்லாட்ட ஒரு கடுகு அளவுக்கும் வெயிட் உண்டு அல்லாட்ட ஒரு கடுகு அளவுக்கு இருந்தாலும் அதில் எத்தனை கடுகு அளவுக்கு இருக்குது ஒரு பேரத்தம்பளத்தில் அது சீப்பாடை போட்டுட்டியே நான் தந்த ஒரு பேரத்தம்பளத்தில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா இன்னொரு வியாசகர் வந்தாலும் அவங்க ஒரு ரூபா ஒரு பேரத்தம்பளம் கொடுத்தாங்களாம் அப்படி டபு அப்படி தலகிலா மாஷா அல்ல ஒரு பேரத்தம்பளம் சல்லல்ல அலேசனம் தந்திருக்காங்க எவ்வளோ பறக்கத்தான பேரத்தம்பளம் என் ஆயிலே திங்காமல் என் கூட பறக்கத்துக்காக இதை வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி ஒரு ஆள் பஞ்சப்பாடு ஒரு மீ இப்போ சொல்லிட்டு போன தரமட்டமாக பேசி ஒரு ஆள் என்ன செய்ய ரசூல்ல ரசூலில் எனக்கு தந்த இந்த இதை நபியும் இன லம்பியா எனக்கு அல்லா ஓடி நபி ஒரு பேரத்தம்மளம் தந்தாங்க அந்த ஒரு பேரத்தமலத்தை ஒரு நாளையும் ஆயுல்ல என்னை விட்டு பிரிக்க மாட்டேன் உள்ள அதை பறக்கத்துக்கான வச்சு என்ன செய்வேன் லா துஃபாக்கி தம்ரா மா பகீத்து நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் இந்த பேரத்தமலம் என்னை விட்டும் பிரியாது ஓலா அசாலு அர்ஜூ பறக்கதா அதனுடைய பறக்கத்தை நாடி என்றும் என்னுடைய ஞா ரசூல்லாவுடைய ஞாபகமாக அந்த பேரத்தை பறக்கத்தை நான் வச்சிருப்பேன் அது ஒன்று நாளும் பறக்கத்தை வச்சு ரசூல்லா அப்படியே குஷி ஆகிட்டாங்க உம்முசலம் அம்மாட்டை இவர் கூட்டு போய் ஒரு நாற்பது ரூபா வெள்ளி எடுத்து வாங்கி கொடுங்க அனசு அலியலானு சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலியசுலம் கொடுத்த ஒரு பேரத்தமலத்தையும் பரக்கத் அப்படின்னு நினச்சிட்டு போனதுனால அவர் பணக்காரராக ஆகிவிட்டா சில நாட்கள் யாரு சல்லல்லாஹு அழிவு சொல்லம் கொடுத்த பேரத்தம்பழத்தை பஞ்ச பாட்டு பாடாமல் என்ன சொன்னாராம் ரசூலா கொடுத்த பறக்கத்தை காலம் முழுவதும் இந்த பறக்கத்தை வச்சிருப்பேன்னு சொன்னார் அதன் மூலமாக அல்ல அவங்க பறக்கத்தை அவர் பணக்காரராக சில காலத்தில் அவர் பணக்காரர் ஆனதை நான் பார்த்தேன் ஹிதிர் அலை இஸ்லாத்தை பற்றி ஒரு செய்தி எழுதுவாங்க ஏன்னா இன்னைக்கு வலிமார்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கும் ஹிதிர் அலி இஸ்லாத்த பத்தி தபுராணியில் ஒரு செய்தி எழுதுவாங்க ஹிதிர் அலிஸ்லாம் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்களா பனி இஸ்லா காலத்தில் ஒரு ஆள் அஸ்லாம் வலைக்கும் ஹிதர் அலை இஸ்லாத்துல எப்போ ரூபாய் வச்சிருக்கா இருப்பாங்க அலைக்கும் உக்கா ஏதாவது தாங்களேன் எங்கிட்ட பணம் இல்லையப்பா அப்படின்னாங்களாம் சில லைசன் என்ன சொன்னாங்களா என்கிட்ட பணம் இல்லையப்பா அஸ் அதுக்கு வஜி இல்லா அல்லாஹ்வுக்கா கேட்குறேன் எங்கள்கிட்ட பணம் இல்லை உங்கள் முகத்தை பார்த்தா கொடை நல்ல குடை கொடுக்குற முகமாதிரி தெரியுத அப்படி ஆயு சுவைச்சாங்க உங்கள் முகத்தை பார்த்தா குடை கொடுக்குற முகமாதிரி தெரியுத நீ என்ன சொன்னால் என்கிட்ட காசு இல்லைப்பா உங்கள் கையால் வாங்கினா அது பறக்கத்தை அப்படின்னு சொன்னாங்க அர்ஜு உங்க உங்கள் கையில் பறக்கத்துக்கு உங்கள் கையால் வாங்கினா அது பறக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்ல எப்படி கேட்டாங்க அல்லாவுக்கா கேட்கறேன் உங்க முகத்தை பார்த்தா பார்த்தாடுக்குற முகமா தெரியுது உங்க கையில் வாங்கினா பறக்கத்து இருக்குது அல்லாவுக்கா கேக்குறேன் இல்லையப்பா இவ்வளவு இவ்வளகான நான் சொல்லியும் இல்லேன்னு சொல்லமா இது இது நியாயம் உண்மைதான் நியாயம் தான் நீ அல்லாவுக்கா கேட்ட பிறகு நான் ஏதாவது நான் தர்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு வேணா ஒண்ணு சரியா அப்படின்னு கேட்டாங்க என்ன என்னை யார்டியா வித்துரு பஜார்ல கொண்டு போய் சொன்ன சொன்னாங்களா ஒரு கல் எடுத்து கொடுத்தா பெரிய தங்க கட்டி ஆகிருங்க அது அது பெரிய விஷயமா சா வழிமாற அப்படி செய்வாங்களா என்ன அப்போ அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பிரச்சனை இல்லை பஜாரில் கொண்டு போய் யாரை வித்துட்டாங்க யாரை ஹிதர் அலி இஸ்லாத்து ஒரு தர ரெண்டு தரான்னு சொல்லி நானூறுபாய்க்கு வித்துட்டாங்க இருந்தாள் ஹிதர் அலி இஸ்லாம் ஒரு வீட்டுக்கு அடிமையாகிட்டாங்களாம் ஒரு வய வயசான தோற்றத்தில் தான் இருந்தாங்க அப்போ அந்த வீட்டு வாங்கினவர்கிட்ட சொன்னாங்களாம் எனக்கு எதாவது வேலை போட்டு கொடுங்க நீங்களே பாவம் வயசான ஆளாக இருக்கேன் உங்களுக்கு போட்டு என்ன வேலை தரீங்க எந்த வேலையாக தாங்க வீ ஆளை எடுத்துட்டீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க எதாவது வேலை வாங்கி செய்தான் ஆகணும் என்ன செய்ய போகிறீங்க அப்போ சும்மா விளையாட்டு கட்டுறதுக்காக சொன்னாங்களாம் அந்த வீட்டுக்கார் நிறைய கல்லாக கிடஞ்சி இந்த கல்லெல்லாம் பிறகு வேறு இடத்துல கொண்டு போடுங்க அதை ஆறு பேர் செய்ய சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் இந்த வயசான ஆளாக போட்டு என்ன செய்ய போகிறா சும்மா கேட்குறாரு தமாஷ் பண்ணுறதுக்காக சொன்னாங்களாம் அந்தாலும் எதுவும் ஒரு பத்து நிமிஷத்துல வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே ஆறு பேர் சேர்ந்து தூக்கி போட வேண்டிய வெளியே அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்துல கொண்டு போட்டாங்களாம் வந்து பார்த்தார் ஆஹா இவருக்கு பெரிய முக்கியமான ஆளாக தெரியுதுன்ட்டு வெளியூருக்கு போகிறேன் எங்கள் வீட்டை இருந்து கவனிச்சுக்கங்க கவனிக்கிறது இருக்கட்டும் நல்ல ஆளாக தெரியுது நான் எங்கள் வீட்டை கவனிக்க நம்பிக்கையான ஆள் வேணும் கவனிச்சுங்க இருக்கட்டும் வேலை தந்துட்டு போங்க சரி எங்கள் வீட்டில் நான் ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கு மலை மலையிலேருந்து கல் உடைங்க கொஞ்சம் கல் உடச்சி போடுங்க அங்கேருந்து போயிட்டு வரதுக்குள்ளே வீடே கட்டி வச்சுட்டாங்களா கல் வீடு அந்த காலத்தில் கல் பள்ளி நம்ம ஜின்களில் தான் கட்டும் அதை கல்லால் வீடே கட்டிட்டாங்களா அப்படிதான் ஆஹா பயந்துட்டாங்களா ஆஹா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஆள் இல்லை ஏதோ ஒரு வயசான ஆள்னு உள்ளத்திக்கு வச்சு போட்டு வீடைய கல்லால் வீடு கிட்டு போட்டாங்க ஜின்கள் பண்ற வேலையில சத்ய அல்லாவுக்கா அல்லாவுக்கா சொன்னாங்களாம் இதே அல்லாவுக்காக அல்லாவுக்காக சொன்னதுனாலயே என்ன செய்யதான் என்னை பஜார்ல வித்தான் இப்ப அதே அல்லாவுக்காக சொன்னதுனால நீங்க சொல்ல வச்சுட்டீங்களே என்னைய இந்த அல்லாவுக்காக நீங்க யாருன்னு சொல்லலன்னா என்னை யாருன்னே உங்கள்ட்ட நான் நினைச்சிருக்க மாட்டேன் காட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர் பொதுவாக ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ரசூல்லாவுடைய பொதுவாக ஒரு ஹதீஸ் இருக்கு மண் சுயிலபி வஜிகில்லா அல்லாஹ்வுக்காக தாங்க என்று யாரிடத்திலே அவர் கேட்கப்பட்டது பரத்த சாயலவ் ஒன்றும் தர முடியாது கிடையாது போ அப்படின்னு விரட்டி விட்டா வக்கஃப யோமல் கியாமத்து கியாமத்து நாளையில் நிற்பான் எந்த நிலையில் நிற்பான் அல்லாவுக்கு நாளையில் மிஞ்சில் தின் அவன்கிட்ட என்ன இருக்கும் தோல் இருக்கும் சத இருக்காது அவன் என்ன இருக்கும் எலும்பு இருக்கும் என்ன இருக்காது எலும்பு கூட நிற்பான் அல்லாவுக்கு முன்னால் எலும்பு குண்ட நினைச்சி உன் மிரண்டு ஓடுவோம் நம்ம அதை மாதிரி அல்லாவுக்கு முன்னால மோசமான கோலத்தில் நிற்பான் அதனால தான் நீ அல்லாவுக்கான்னு கேட்டவுன்னே என்னையே நான் என்ன செய்ட்டேன் அடிமையாக்கி கொஞ்சம் சொன்னாங்களா உங்களை தெரியாமல் காசு கொடுத்து வாங்கிட்டேன் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் எவ்வளோ நாள் பணத்தை எடுத்துகிட்டு போங்க முதல்ல நீங்கள் வந்து என்னைய எனக்கு உத்தரவு தாங்க நான் வெளியே போகணும் சரி உங்களுக்கு உத்தரவு தரேன் நீங்கள் நான் ஒரு எஜமா எனத்தையும் தான் காசு கொடுத்தவங்க எஜமானு தானே ஆக அதான் நான் சொன்னேன் தானம் தயாளம் தியாகம் மூணு சொன்னேன் தனக்கு மேலே உள்ளதை கொடுத்தா தானம் இது வந்து பணக்காரங்க செய்கிற தர்மம் தனக்கு தேவை இருக்க கொடுத்தா ஏழைகளுக்கு கொடுக்குற தர்மம் தயாலம் அது சாபாக்கள்கிட்ட தயால இருந்தது ஜூசி ரூ நல்லா அன்பு தனக்கு தேவை இருக்க எவ்வளவுக்கான பிகும் ஹசாசாங்கிறான் தனக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் அதை விட தான் கஷ்டப்பட்டுட்டு அந்த செய்தி இந்த ஆயத்துக்கு தப்சீல் எழுவாங்க அபூத்தல்லாலும் தம் பிள்ளைய புள்ளைக்குள்ள சாப்பாடை பட்டனை போட்டு மிஸ்கின் கொடுத்ததுனால காலையில சுபு செயலை பார்த்து அல்லா சிரிச்சான் சொன்னாங்களா அல்லா சிரிக்கிறது உங்க நீங்க புருஷம் முஞ்சா ரெண்டு பேரும் போது மிஸ்கீனுக்கு போட்ட நாடகத்தை பார்த்து அல்லாவே அரசியலிருந்து சிரிச்சாங்க அப்படின்னு நாங்களாம் செல்லாலே செல்லும் இந்த மாதிரி எல்லாம்

நிறைய கை சகாவத்து கொடுக்க கூடியவர்களாக அல்லா நமையாக்குவோம் நான் வாக்குறதும் அம்ஜிள்ளா இருப்பலாம்